அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் அது தகுந்தமான ஜிஓவோ பேக் ஃபைலோ ப்ரூஃபோ இல்லாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணதில்லை கமெண்டில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி வந்து நல்ல கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் சோர்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம வீடியோ போட் போட்டுக்கிட்டுருக்கோம் இனிமேல் நம்ம அதை கன்வீ பண்ணுவோம் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் எது வந்து ரூல் என்ன இருக்கோ ஜியோவில் என்ன இருக்கோ நம்ம அதைத்தான் அப்ளை பண்ணுறோம் நம்ம அதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து நிறையா பேர் வந்து நிறைய புதிய புதிய அவங்களுடைய அவங்க வந்து கேள்விகள்லாம் அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய சோர்ஸஸ் ஆஃப் டீட்டெயிலை வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க அதை அவங்க பர்சனலாக நமக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் சார் ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கும் போது அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது ஸோ அதனால் மேற்கொண்டு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தகவலும் உண்மையாக இருக்கணும் தான் நம்ம வந்து வெயிட் தான் வீடியோ போடுறோம் தேவையில்லாமல் வீடியோ போடுறதில்ல ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கமெண்ட்டில் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தேர்டு கவுன்சிலிங் கேஸு என்ன ஆச்சு சார் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டே இருக்காங்க நான் வந்து இந்த கரண்ட்டில் போகக்கூடிய ஜேடிஓ ரோடு இன்ஸ்பெக்டரு நேர்தான் பற்றியிருந்தோம் நம்ம அதை வந்து அதற்கு பேர் நான் வீடியோ போடலை தேர்டு கவுன்சிலிங்காக கேஸ் வந்து போட்டிருக்காங்க மட்டும் நான் வந்து ஒரு பதிவை மேற்கொண்டோம் ஆனால் அதுக்கு பிறகு வந்து நம்ம பற்றி நம்ம எந்த விதமான நான் சொல்லவே இல்லை அப்டேட்டு ஆனால் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் வந்து அதை பற்றி கேட்குறாங்க இப்போ கூட இப்போ கூட ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காரு நெத்து அதாவது தேர்டு கவுன்சிலிங்கு கேஸ் என்ன ஆச்சென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ வந்து இந்த தேர்டு கவுன்சிலிங்குடைய கேஸு வந்து ரீசெண்ட்டாக வந்து ஹியரிங் வந்துச்சாமே சார் என்ன ஆச்சுன்னு ஹியரிங் வந்து வரது முக்கியம் இல்லை அந்த ஹியரிங்கில் என்ன என்ன நடந்துச்சு தான் முக்கியம் ஓகேங்களா ஸோ தேர்டு கவுன்சிலிங்கை பற்றி நம்ம தான் அதிகமாக வந்து பேசியிருக்கோம் ஸோ இந்த தேர்டு கவுன்சில் என்ன அப்படின்னா சர்வேயிங் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மென் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில் அப் ஆகி அந்த ஃபில்லப் ஆகாத தான் கவுன்சிலிங் டூ வச்சாங்க ஸோ அதோட முடிஞ்சிருச்சு ஆனால் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங்கில் போஸ்டிங் செலக்ட் பண்ணவங்க அந்த வேக்கன்ல ஜாயின் பண்ணலை அவங்க ஜாயின் பண்ணாத அந்த வேக்கன்சியை நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் ஒன்று டூ போக வெயிட்டிங் லிஸ்டில் உள்ளவங்களுக்கு ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து முடியாதுன்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்லிட்டாங்க நம்ம 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 அதை பற்றி வீடியோ நிறையா போட்டிருக்கோம் ஸோ அப்படி அந்த யார் கவுன்சிலிங் எடுத்துட்டு ஜாயின் பண்ணாத அந்த வேக்கன்சியை வந்து எங்களுக்கு ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் அடுத்து உள்ளவங்க ஒரு இருபத்தி மூணு வர கேஸ் போட்டிருக்காங்க என் டேர் கவுன்சில் நடத்துங்க அப்படின்னு அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் இந்த பதினொன்று போனால் கடந்த வாரம் கேஸ் நடந்துச்சு பிஃபோர் பொங்கலில் அந்த லெவன் ஜனவரி நம்ம வந்து இந்த கேஸ் வந்து நம்ம ஹியரிங் வந்து நடந்து ஏதாவது ஒரு மேட் நடந்தால் நம்ம சொல்லலாம் ஹியரிங் வருது தள்ளி தான் போகுது அப்படிங்கும் போது நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பெருசாக நம்ம இந்த நம்ம ஆரைய தான் நம்ம ஆரையை மாதிரி தான் போகுது ஒடி இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் கேஸ் ஹியரிங் வரும் ஆனால் அன்றைக்கி வழக்கு உள்ள வராது தள்ளி போயிடும் ஸோ அந்த கேஸ் பார்த்திங்கன்னா கம்மிங் லவ கடந்த பதினொன்றாந்தேதி இந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு வந்து என்ன அது திரும்ப திரும்ப வந்து தள்ளி வச்சிட்டாங்க அர்ஜெண்டு கேஸ் ஸோ திரும்ப அந்த ஹியரிங் எப்போ நமக்கு தெரியாது அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு கேஸாக நம்ம வந்து பார்த்து தான் இருக்கோம் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் ஆகட்டும் ஜேடிஓ கேஸ் ஆகட்டும் அப்புறம் சர்வேயினுடைய கேஸு குரூப் டூ கேஸு குரூப் ஃபோர் கேஸு நம்ம எல்லாமே ப்ராப்பராக பார்த்து நம்ம அதுக்கு உண்டான இது கடைசி வீடியோ போடுறோம் இப்போது பார்த்திங்கன்னா ஃபீல்டு சர்வேரி எக்ஸாம் வந்து திரும்ப வருமா இந்த வருஷம் அப்படின்னாங்க அதுக்கு ஆர்டிஐயில் கிடச்ச பயில் நம்ம வந்து போஸ்ட் போட்டிருக்கோம் நம்ம வந்து எதையுமே வந்து கண்டிப்பாக நடக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது சர்வே எக்ஸாம் இந்த இந்தட்டம் வருமா வராதானா நம்ம சொல்லவே முடியாது வரலாம் வராமல் கூட போகலாம் நம்ம அதுக்கு ஆர்டிஐயில் என்ன சொன்னாங்களோ நம்ம தான் போட்டிருக்கோம் ஒரு எக்ஸாம் வந்து வர்றதும் வராததும் நம்ம கையில் இல்லை அது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சியும் முடிவு பண்ணுறது நம்மளாக வந்து வ வராது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா நம்ம அப்படி நம்ம வந்து யூ சொல்ல முடியாதுங்கிறேன் ஏன் அப்படின்னா அன்வல் பிளானரில் இல்லை அப்படிங்கிறனால ஒரு ஒரு எக்ஸாம் வந்து கால்ஃபை பண்ணாமல் போக முடியாது கடந்த வட்டமே அன்வல் பிளானரில் இல்லாத எக்ஸாம்லாம் திரும்பி வச்சுருக்காங்க அதனால் ஃபீல்டு சர்வரி எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க வந்து பொழுதுக்கும் கேட்கும்போது நம்ம அதுக்குண்டான சோசனை போட்டோம் இந்த மாதிரி சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டு சர்வே டாஸ்மெண்ட் வேக்கன்ட்டு எவ்வளோ ஒன்று இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை ஃபைனலைஸ் ஆனோன்னே நாங்கள் வந்து டிஎம்பிசிக்கு அனுப்பிச்சு நாங்கள் வந்து சொல்லுவோம் அதை ஃபில்லப் பண்ண சொல்ல வந்துருக்காங்க அது வந்து எப்போ பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் அது எப்போ நடக்கலாம் இப்போ இந்த இந்த நடக்குமானா நடக்கலாம் நடக்காம கூட போகலாம் ஆனால் இந்த கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே முடியாது அப்படி சொல்ல முடியாது யாருமே ஏன் அப்படின்னா ஒரே வருஷமாக கடந்த வருஷம் இந்த வருஷம் அப்படிலாம் இல்லை தேவைப்பட்டால் அவங்க போஸ்டிங் போடுவாங்க சர்வேருக்கும் டாஸ்மேனுக்கும் வேக்கண்ட் இருக்குன்னா வேக்கண்ட்டு அதிகமாகவே இருக்குது அது இல்லைன்னு கிடையாது ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஏஇ போனவங்க எண்ணிக்கையே ஒன் நைன்டி எயிட்டாக இருக்கும் அதுபோக இப்போ ஜேடிஓ ரிசல்ட்டு வந்தால் இப்போ சர்வேராக போஸ்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஜேடிஓவாக ஒர்க் பண்ணுறவங்க எண்ணிக்கை அது இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அது ஒரு இன்னும் ஒரு எங்கக்கிட்ட இருக்கும் இப்போ இப்போ ஏஇ எக்ஸாம் போகிறாங்க பார்த்தீங்களா இப்போ அதில் நிறையா பேர் சர்வேரி எக்ஸாம் சர்வேராக ஒர்க் பண்ணிகிட்டே இந்த இந்த எக்ஸாம் இருப்பாங்க ஏஐ எக்ஸாம் அப்போ கடந்த முறை எல் ஏஇ எக்ஸாமில் போனது போக இப்போ ரீசண்ட்டாக வந்த ஜேடிஓ எக்ஸாம்லையும் சர்வேரா சர்வேராக இப்போ ஒர்க் பண்ணுறவங்க நிறையா பேர் செலக்ட் ஆகியிருப்பாங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அவங்களெலாம் இந்த ஜேடிஓ ரிசல்ட் வந்துச்சுன்னா இவங்க இந்த வலையை இந்த விட்டுட்டு அந்த வலியை போயிடுவாங்க சர்வே வலையை விட்டுட்டு ஜெடிஓ போயிடுவாங்க சரி ஓகே அப் அப்போ அந்த வேக்கண்ட்டு அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் என்ன அப்படின்னா இப்போ எழுந்தீங்களே இந்த மாதம் எழுந்தீங்களே ஏஇ எக்ஸாமு அதில் வந்து அந்த எக்ஸாம் எழுந்தவங்கள பெரும்பாலான வேறு இப்போ சர்வேராக ஒர்க் பண்ணுறவங்க டாஸ்மானா அப்போ அந்த 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 ரிசல்ட் வரும்போது இன்னும் நினச்சி வாங்க இவங்க இந்த சர்வேரில் குறையும் அப்போ சர்வேரில் சர்வேராக ஜாயின் பண்ணவங்களுடைய ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் செகண்ட் கவுன்சிலிங்கில் சர்வேராக ஜாயின் பண்ணவங்களில் ஏஇ போனவங்க கொஞ்சம் ஜேடிஓவுக்கு போக போகிறவங்க கொஞ்சம் அப்புறம் இப்போ வந்து ஏஇக்கு போகிறவங்க கொஞ்சம் இந்த வேக்கன்சிலாம் நம்ம கூட்டினோம்னா மிகப்பெரிய வேக்கன்சியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த முறை ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் வரும்போது அந்த வருஷம் பண்ணி போய் போடுறாங்களே அந்த வேக்கன்சி ஆடாகும் போது வேக்கன்சி கண்டிப்பாக கூடத்தான் செய்யும் குறையாது இப்போ நாங்கள் எல்லாருக்கும் பிரதமான எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வேக்கன்சியெல்லாம் ஆடாகும்போது மிகப்பெரிய ஒரு பல்க் வேக்கன்சியாக வந்து ஆகும் ஸோ இந்த ஃபீல்டு சர்வேயருக்கும் டிராவல்ஸ்மேனுக்கும் புதிய ஒரு எக்ஸாமும் எப்போ வேணால் வரலாம் அது இந்த வருஷம் வருமா அடுத்த வருஷம் வருமானா எந்த வருஷம் வந்தாலும் நம்ம வரும்போதே நம்ம ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறோமோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் எப்படி ஏஇ எக்ஸாமுக்குன்னு தனியாக வந்து வேறு எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் படித்தே இருக்காங்களோ அதே மாதிரி இந்த எஃப்எஸ்ஸுக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருங்க ஒரு எக்ஸாம் கால்ஃபை பண்ண பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படி பண்ணோம்னா நம்ம வருமா வராத அந்த டவுட்டில் இருப்போம் ஒரு எக்ஸாமு இப்போ முடிஞ்சிருக்கு கடந்த வருடம் ஸோ இந்த விட வரணும் இல்லாட்டினா அத்தோட வரணும் அது எப்போ முடியும் டிஎன்பிஎஸ்சியும் டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருங்க அந்த எக்ஸாம் எப்போ வந்தாலும் நீங்கள் அதில் நீங்கள் மெரிட்லேயே அதை நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதானே ஏன்னா ஏஇ எக்ஸாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியை விடுங்க நீங்கள் கேட்கலாம் சார் இந்த எக்ஸாம் சர்வரி எக்ஸாம் எப்போ வரும் எப்போ வரும் அது வரைக்கும் நான் நான் அது வரைக்கும் நான் எப்படின்னா வெயிட் பண்ணுறது அப்படின்னா எஸ்எஸ்சி ஏஇஜேக்கும் யூபிஎஸ்சி சாரி எஸ்எஸ்சி ஜேஇக்கும் யூபிஎஸ்சி ஏஇக்கும்னே படிக்கிறாங்களே அவங்க எப்போ வந்து பழசிட்டே தான் இருக்காங்க இயர்லி ஒன் டைம் டூ ஒன் டைம் கால் பண்ணுவாங்க எஸ்எஸ்சி ஜேஇ டூ டைம் ஒன் டைம்லாம் டூ டைம் பண்ணலாம் அவங்க பல இருக்காங்க அதுக்குன்னே படிக்கிறாங்களே நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கே பாருங்கள் ப்ளஸ் பழசிட்டே தான் இருக்காங்க ஸோ அப்போது வந்து ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணால் தான் நான் படிப்பேன்னு கிடையாது ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் அந்த எக்ஸாம் எப்போ வந்தாலும் நம்ம அதனுடைய ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லே போகிற மாதிரி நம்ம மெரிட்லேயே உள்ள போயிடணும் அந்த மாதிரி நம்ம படிக்கணும் அதனால் வந்து சர்வீஸ் சர்வரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க படிக்காதீங்க இந்த வருஷம் வராது வராமல் போகாது அப்படிலாம் நம்மளால் சொல்லவே முடியாது நீங்கள் வந்து படிக்கிறத படிச்சுட்டே இருங்க அந்த எக்ஸாம் வந்து எப்போ வருவோம் அப்படின்னு அது எந்த வருஷம் வருது இந்த வருஷம் வருதா அத்த வருஷம் வருதா அப்படின்னு தெரியாது ஆனால் வேக்கன்சி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஏற்கனவே இருக்குது இனிமேலும் வரத்தான் விழுகத்தான் போகுது ஜேடிஓவுடைய கவுன்சிலிங் வச்சாங்கன்னா சர்வேராக ஒர்க் பண்ணுறவங்க டாஸ்ன்னு ஒர்க் பண்ணுறவங்க பாதி பேர் அதில் போயிடுவாங்க அப்போ அந்த வேக்கன்சிலாம் போகத்தானே போகுது அப்போ ஏற்கனவே உள்ள வேக்கன்சி ஜேடிஓவில் போகிற வேக்கன்சி இந்த ஏஇயில் போகிற வேக்கன்சிலாம் கூட்டினோம்னா இந்த வேக்கன்சியே நானூறு ஐநூறு வேகன்சி வந்துடும் அப்புறம் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கன்சி கூட்டினோம்னா ஒரு அறநூறு வேக்கன்சி வந்துடும் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் நான் பார்க்கணும்ல அப்படி வந்து ஏற்கனவே எடுத்த எடுத்த ஆள்கள்லாம் போயிட்டே இருந்தா டிபார்ட்மெண்ட்டில் திரும்ப அதை பார்த்துட்டே வர இருப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்டெப்பு திரும்ப எக்ஸாம் வைப்பாங்க அந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுவாங்க அது கன்சன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டிஎம்எஸ்சிக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சா டிஎம்எஸ்சி அதை கால்ஃபில் பண்ணி பண்ணிடுவாங்கள்ல ஸோ அதனால் வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஃபீல்டு சர்வேயருக்கும் டிராவல்ஸ் உடைய தேர்டு கவுன்சிலிங்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஹியரிங் எப்போன்னு தெரியாமல் ஒத்தி வச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு சரி அடுத்தாவது எக்ஸாம் வருமானால் நம்ம ஆர்டிஐயில் கெட்ட தகவலை நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் ஆனால் அதுக்கு பிறகு இந்த எக்ஸாம் வர வாய்ப்பு இல்லை இந்த வருஷம் வராது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு யாருக்குமே கன்ஃபார்ம் சொல்ல முடியாது அது வரலாம் வராமல் கூட போகலாம் சரி அதனால் நீங்கள் சர்வே எக்ஸாம் படிக்காதீங்க கால்ஃபை பண்ணால் படிங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணும்போது போது நம்ம படித்து என்றைக்கு நம்ம முடிக்கிறது அதனால் நீங்கள் சர்வேரி தான் படிக்கணும் அப்புடின்னு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க அந்த எக்ஸாம் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து அந்த மெரிட்லேயே போகிற மாதிரி உங்களை வளர்த்துக்கங்க முடிஞ்சு அது எப்போ வரும் இந்த வருஷம் வரலாமான்னா அதுக்கு தான் நம்ம ஆர்டிஐயில் கேட்ட தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்ன அப்படின்னா கன்சன் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி எப்படி இருக்குங்கிற அதை நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ வெயிட் பண்ணுங்க படிக்க ஆரம்பிங்க படிச்சுட்டே இருங்க அதுதான் முக்கியம் நீங்கள் மட்டும் இல்லை எல்லா எக்ஸாமுக்குமே தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே பண்ணிட்டே இருக்காங்க ஏயுனா ஏய்க்குனே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க எஸ்எஸ்சி ஏஜே யூபிஎஸ்சி ஏஇ டிஎன்பிஎஸ்சி ஏஇ குரூப் ஃபோரு குரூப் டூ பேங்க் எக்ஸாம் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க இவ்வளவு சொல்கிறாங்க டிஆர்பியில் வந்து இன்ஜினியரிங் காலேஜுடைய ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இன்னும் போஸ்டிங்கே வரலை ஆக்கண்டே அவங்களாம் விட்டு போயிட்டாங்களா என்ன எக்ஸாம் கால்ஃபை பண்ணாதே ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் அது தப்பான ஒரு கருத்து படிச்சுட்டே தான் இருக்கணும் கிடைக்குமோ அந்த எக்ஸாம் வருதா நம்ம அதெல்லாம் க்ளியர் பண்ணிடணும் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் இருந்தே நீங்கள் வந்து படிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குது தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதனால் வந்து நான் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு தெரிந்த தகவலையும் நீ நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க அதுக்கும் அதுக்கும் சந்தோஷம் நமக்கு தெரிந்த தகவலையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கோம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால் ஓடி இன்ஸ்பெக்டர் கத்த பற்றி சொல்லியாச்சு சர்வே தெரு கவுன்சிலிங் பண்ணாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு அவர் பேர் கூட கரிகரம் நினைக்கிறேன் கரிகரன் ஸோ கேட்க கேட்க நான் நம்ம ரிப்ளை பண்ணணும்ல ஸோ சர்வே சர்வே தெரு கவுன்சிலிங் வந்து இப்படி தான் லெவன்த்து வந்துச்சு அது தள்ளி போயிடுச்சு நான் சொல்ல வேணாம் பார்த்தேன் ஏன்னா அது ஒன்றும் பெரிய மட்டே இல்லை கேஸ் வந்துச்சு அது அது வந்து ஹியரிங் வரலை ஹீரிங்ல வந்து தள்ளி போயிடுச்சு ஸோ வந்ததாக உள்ளே நடந்தால் சொல்லலாம் பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை ஸோ அதான் சொல்லலை மற்றபடி நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து எந்த கேஸாக இருந்தாலும் நமக்கு ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறது தான் இருக்குது நம்ம எத்தனையோ வீடியோ போடுறது ஒரு சும்மா வந்து அஃபீஸலாக அதான் கிடச்சா வீடியோ போடலாம் சும்மா கேஸ் வருது தள்ளி போகுது அதெலாம் சொல்லணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறோம் கேட்குறாங்களே நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை ஸோ இதுதான் சர்வே கேஸுடைய டீட்டெயிலு சர்வே நெக்ஸ்ட்டு வருமாங்க கூடியதும் இதுதான் சொல்லியாச்சு அது பிறகு நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது நீங்கள் தான் Uh, thank you.